வணக்கம். நாம் இப்போ வந்து விக்கி மூலத்தில் ஒரு நூலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு பக்கம், நூலோட ஒரு பக்கம், சரிங்களா. இந்த நூலை வந்து நம்ம வந்து முதலடி நம்ம போட்டிருக்காங்க, சரிங்களா. புறங்கூறாமை 49 இருக்குது, அச்சு பக்கம் 49. இது வந்து 60வது பக்கம் திருக்குறள்ங்கிறத போட்டிருக்கோம். அது எப்படி போட்டிருக்கோம்னா திறந்து பார்த்தா தெரியும், மேலே இருக்கும், சரிங்களா. மேலே தான் எழுதணும் நம்ம எப்பவுமே, அதாவது இங்கே தலைப்பு கோடுக்கு மேலே தானே இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் மேலே தான் எழுதணும். இதை பற்றி நம்ம விரிவாக வந்து பார்ப்போம், பார்த்தோம் ஏற்கனவே. அது சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த சரி, இதை நம்ம வந்து சில பேர் இங்கே போட்டு சேமிப்பாங்க, சரிங்களா. இதை எடுத்துருவோம் நம்ம. அப்போ நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அது சரியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. அதனால் திறந்து பார்த்து தான் சரியாக இருக்கா இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணணும், சரிங்களா. ஆமாம். சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து 60 வரைக்கும் போட்டாச்சு. 61 வந்து எப்படி கருவழியாக போடுறதுங்கிறத பார்ப்போம். கருவழியாக பார்த்தா நம்ம கவனிக்க வேண்டிய தகவல்லாம் இருக்குது. இதில் என்ன இருக்குது, தலைப்பு பயனில் சொல்லாமேன்னு இருக்குது. இதுக்கு அடுத்த தலைப்பு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். 62 திருக்குறள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, தலைப்பு வந்து தீவினை எச்சம்னு இருக்குது. சரி, அப்போ நம்மளுக்கு வந்து 1, 2, 3 திருக்குறள் ஆச்சா. 4வது பாருங்க, 2வது திருக்குறளா, அதாவது 64 திருக்குறளாக தான் இருக்கும். நீ ஏற்கனவே நூலை ஒரு முறை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அதாவது இரட்டைப்படை வர்றதெல்லாம் திருக்குறள்னு வரும், ஒத்தைப்படை வர்றதெல்லாம் திருக்குறளுடைய உட்பிரிவு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வரும். சரியா, இப்போ நான் வந்து 60 வரைக்கும் போட்டாச்சுன்னு பார்த்தோம். இப்போ 61, 62 மட்டும் பார்ப்போம். ஏன்னா 63 வேறு தலைப்பு இருக்குது, உட்தலைப்பு. சரி, 61, 62 எப்படி தான் இயக்கமாக போகிறத பார்ப்போம். அதுக்கு ஒரு பாசங்கிற ஒரு நுட்பம் அடை நான் எடுத்துக்கிட்டேனானா, இணைய வழியாக இருக்குது. இங்கே கணினி வச்சுருந்தாலோ இல்லை அலைபேசி வச்சுருந்தாலோ எந்த விதமான இயக்கத்தலங்கள், விண்டோஸு அல்லது லினக்ஸில் எது இருந்தாலும் சரி, மேக்னடாஷ் இல்லை ஆப்பிள்ஸ் ஃபோனு எது வச்சுருந்தாலும், இது வந்து வெப்ஷெல், அதாவது உலாவியிலே பயன்படுத்தக்கூடிய வசதி இந்த கருவி, சரிங்களா. இந்த கருவி பற்றி நம்ம பார்ப்போம். அப்புறம் தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு நிரல் வந்து நான் வந்து எழுதியிருக்கேன் தமிழில், சரிங்களா. நானே பைவிக்கு மூலம் ஒரு நூற்கட்டகம் உருவாக்கியிருக்கேன். அதை எல்லாமே நீங்கள் தமிழில் எழுதலாம், சரிங்களா. 61, 61 எழுதிட்டேன். அதில் மாற்றங்கள் செய்ய என்ன நூல்னா இந்த நூல்னு சொல்லிட்டேன். என்ன எழுதுன்னா சொல்லியிருக்கேன். அதில் ஒற்றைப்படை வரக்கூடிய இது எழுது, பயன்களை சொல்லாமல் எழுது. இரட்டைப்படை எண்ணு இருக்கக்கூடியதில் திருக்குறள் எழுது. அதுதான் இதை சொல்கிறேன், இது ஒற்றைப்படை இதை வச்சு சொல்கிறேன். எப்பவுமே நம்ம இதை வச்சு தான் முடிவு பண்ணணும், சரிங்களா. உள்ளார அச்சு பக்கத்தை வச்சு முடிவு பண்ணக்கூடாது, சரிங்களா. இது சரியா இதை மட்டும் தான் எழுதணும் நம்ம. உள்ளார திறந்து பண்ணுற வேலையை அதை செய்யும். சரி, இப்போ நான் இயக்குறேன் அது வந்து ஒரு நிமிடம் வந்து ஒரு பக்கத்துக்கு ஒரு நிமிடம் எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டு அது சரி பண்ணணும். செஞ்சுட்டு பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இதையும் சேமிச்சிருச்சு அது, சரிங்களா. சரி, இப்போ போய் பார்ப்போம் செஞ்சிச்சா அந்த வேலையான்ட்டு. நீங்கள் ஏற்கனவே அந்த பக்கத்தை நம்ம இயக்கத்துக்கு முந்தி வச்சுருக்கோம், அதனால் அந்த திருப்பி அந்த பக்கங்கிற அழுத்தினா மறியாற்றம் ஆகும். அது பார்த்தீங்கன்னா பயனை சொல்லாமல் எழுதிச்சு அது. சரி, இது அடுத்தது வந்து இது திறந்து ஒழுங்காக தான் இருக்கணும், நாங்கள் பார்த்துக்கணும் ஒரு முறை. சரி, மேலே தான் எழுதியிருக்கு. சரி, இந்த மேலே எழுதுனாலும் இந்த தரவு தேவையில்லை, அது நீக்கிடலாம் நம்ம, சரிங்களா. அதுவே நீக்கும், சின்ன சின்ன நீக்காது, அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. நீக்கலாம் பரவாயில்ல, அது நம்ம நடுப்பகுதி சுத்து துப்புரவு பண்ணும்போது நீக்கிக்கலாம். ரெண்டு அடுத்தது என்ன திருக்குறள் எழுதிச்சான்னு நம்ம பார்க்க போகிறோம். என்ன இரட்டைப்பள்ளி திருக்குறள் சொல்லியிருக்கலாம் இருக்கணுங்க. இதுவும் எழுதிடுச்சு. இது பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது சரியாக எழுதியிருக்கா, மேலடியில் எழுதியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. சரி, ஏதாவது நீக்கிடுச்சா நீக்கலையாங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும் இல்லைங்களா. இது எழுதிடுச்சு, ஆனால் வேறு ஏதாவது நீக்கிடுச்சான்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மேலே வந்து உங்கள் பங்களிப்புகள் இருக்கும், சரிங்களா. கடைசியாக நம்ம செஞ்சது அதில் தான் இருக்கும். அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 42 எழுதியிருக்குது, நம்ம கையால் செஞ்சுருக்கோம். சரி, 61 பார்ப்போம். 61 என்ன எழுதியிருக்குது, இங்கே பாருங்கள், பாசம் வருது. என்ன எழுதிருக்குன்னா கூட்டல் மட்டும் பண்ணியிருக்கு, சரிங்களா. வேறு எதுவும் நீக்கலை. நான் வந்து அடுத்தது நீக்கியிருக்கேன், அதை காமிக்குது அடுத்தது, சரிங்களா. மைனஸ்ன்னு காமிக்குது, அதாவது கழித்தல் குறி காமிக்குது. இங்கே பாருங்கள் பாஸ், அது என்ன பண்ணுதுன்னா இங்கே கூட்டல் குறி போட்டது. அப்போ இந்த பக்கத்தை பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பக்கம், 62வது பக்கம் போகிறோம். அதில் போயிட்டு
அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம் என்ன செஞ்சுது அப்படின்ட்டு. எளிமையாக பார்க்கணும்னு நான் வந்து இதை சொல்லுவேன். அவங்களுக்கு பங்களிப்பைகள் அழுத்துங்க. 62 தான் அந்த கடைசியாக வேலை செஞ்சுது சரிங்களா. அந்த பாசனம் எழுதியிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல சரிங்களா. அந்த கருவி பயன்படுத்திருக்கீங்கன்னு அர்த்தம் சரி. இதில் என்ன செஞ்சுருக்கு, வேறுபாடு என்னென்ன அழுத்துனீங்கன்னா வேறுபாடு காமிக்கும். அது என்ன செஞ்சுருக்குது, கூட்டல் 52 திருக்குறள் எழுதியிருக்கேன் நான் அப்படிங்குது. சரி அது எப்படி நம்ம வந்து அதுவும் திறந்து நீங்கள் பார்க்க முடியாது. திறக்காமையே வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அது காட்டும் அது சரிங்களா. உங்கள் பங்களிப்புகளுக்குள்ளே தெரியும். அதே நேரத்தில் அந்த அண்மைய மாற்றங்களிலும் கடைசியாக 62 என்ன நடந்ததுன்னு காமிக்கும். அது பாருங்கள் திருக்குறள் 62 என்ன எழுதியிருக்குன்னா இதை கூட்டி இருக்குன்னு காட்டுது அது சரிங்களா. இப்படி வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா கவனித்து தான் செய்யணும். நம்ம கடகடன்னு அடுத்ததையும் செய்ய முடியாது. ஏன்னா அடுத்தது வந்து வேறு சொல் இருக்கு அந்த இடத்துல. எங்கே 63 பாருங்கள். 63 பார்த்தீங்கன்னா வேறு சொல் இருக்குது வச்சுங்களா. இங்கே 61 என்ன இருந்தது, பயனில் சொல்லாமே இருந்தது. அதனால் அது எழுதுனது வேகமே ஒத்து வர மாட்டேங்குதே. எவ்வளோ சின்னதாக படுத்தினாலும் நேரம் செலவாகிடுது. சரி இப்போ 61 பயனில் சொல்லாமல், 63 திருக்குறள், 62 திருக்குறள், 63 வந்து வேறு சொல் இருக்குது. என்ன சொல் இருக்குங்க, தீவினை எச்சம் இருக்குது. அப்போ நம்ம இதை படியெடுத்து இதை படியெடுத்துக்கணும் நம்ம சரிங்களா. படி எடுத்துட்டு நிரலில் போய் இந்த இடத்துல எழுதணும். நம்ம இந்த இடத்துல போய் எழுதணும் சரி. அப்படி எழுதுனா அடுத்தது அது மாதிரி எழுதும் சரி. 64 என்ன இருக்குன்னு பார்ப்போம். திருக்குறள் தான் இருக்கும், ஏன்னா இரட்டைப்படையெல்லாம் திருக்குறள் எழுதிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொன்றும் கவனித்து தான் செய்யணும். சரி எதுக்கு நான் செய்யணும் அப்படின்னா, நம்ம திறந்து திறந்து இந்த பக்கத்தை செய்ய வேண்டியதில்லை. எழுதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகலாம். அதுக்காக சொல்ல வந்தேன், இப்படி கவனித்து தான் செய்யணும். அதனால் வந்து இது வந்து தானியங்கு கிடையாது. நம்ம கவனிச்சுக்கான செய்யறோம், அது அரை தானியக்கம் தான். அதனால் வந்து தவறாக தயவுசெய்து புரிஞ்சிக்காதீங்க. வணக்கம்.